வணக்கம், நான் வெங்கடேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஈக்விட்டி கேஷ் செக்மெண்ட்லேருந்து காவேரி சீட்ஸ் கம்பெனியோட அனலைஸ் தான் பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து இன்றைக்கி என்னுடைய ப்ரைவேட் குரூப்பில் கொடுத்த கால்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டையும் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த காவேரி சீட்ஸ் கம்பெனியை பற்றி பார்த்துலாம். இது வந்து ஆல்ரெடி என்னுடைய ப்ரைவேட் குரூப்பில் வந்து மீடியம் டேர்ம் பை பண்ணுறதுக்காக இந்த கால் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். நான் கொடுத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8% மேலே வந்து ப்ரைஸ் மூவ் ஆயிருக்கு. இப்போயும் வந்து இது வந்து நல்ல ஒரு பை பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் தான் இருக்குது. இது பை பண்ணோன்னா எந்த லெவல் வரைக்கும் ப்ரைஸு மேலே போகும்ன்றதை வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே நான் லோட் பண்ணிக்கிறது வந்து காவேரி சீட்ஸ் கம்பெனி வித்து 4 hour டைம் ஃப்ரேமில் வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரம் 2019லேருந்து அப் டு டேட் வரைக்கும் வந்து இங்கே லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதில் பார்த்தோன்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு ஆகஸ்ட் மந்தில் ஒரு ட்ராப் ஆகிருக்கு. அதே சமயத்தில் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து டவுனாக இருந்ததுனால இந்த ப்ரைஸ் வந்து டவுன் ஆகிடுச்சு. கரெக்டாக இந்த சமயத்தில் வந்து டவுன் ஆகிட்டு திரும்பி மேலே போகிற கண்டிஷனில் தான் வந்து நம்மளுடைய ப்ரைவேட் குரூப்பில் வந்து பை பண்ண சொல்லியிருந்தோம். நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா என்னுடைய ப்ரைவேட் குரூப்பில் இன்றைக்கி என்னுடைய கால்ஸ் ஸ்டேட்டஸ் பார்த்துலாம். என்னுடைய கால் ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா க்ரூட் ஆயிலில் இன்றைக்கி 4000 ப்ராஃபிட்டு ஒரு லாட்டுக்கு, நேச்சுரல் கேஸில் 3750 ப்ராஃபிட்டு, மெட்டல்ஸில் வந்து இன்றைக்கி 2 கால்ஸ் கொடுத்தேன். மெட்டல்ஸில் அலுமினியம் அண்டு லெட், அலுமினியமில் வந்து 10000 ப்ராஃபிட்டு, லெட்டில் வந்து 1000 ரூபா ப்ராஃபிட்டு. அதேமாதிரி என்எஸ்சி கால்ஸில் மார்னிங் செக்மெண்ட்டில் கொடுத்தது வந்து அஃபெக்ஸ் வந்து பொசிஷன் பை வந்து நம்ம எடுத்துருந்தோம். எப்போ எடுத்துருந்தோம்னா August 25th வந்து நான் ஷார்ட் டேர்ம் கால் கொடுத்துருந்தேன். பை அஃபெக்ஸ் அட் 263-264, டார்கெட் வந்து 307. இன்றைக்கி வந்து டார்கெட்டோட அதிகமாகவே போயிடுச்சு. இதில் வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணோம். ஆல்மோஸ்ட் வந்து 16% கிட்ட ப்ராஃபிட் புக் பண்ணோம். நான் இங்கே என்எஸ்சி இருக்கிறது எல்லாமே வந்து 1 lakh கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணால் எந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலான்றது. இது 16700 புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்ட்ராடேல வந்து இன்ஃபோசிஸ் வந்து பை பண்ண சொல்லியிருந்தேன், 1693. ஆனால் இன்ஃபோசிஸ் அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மூவ் ஆகலை. அதேமாதிரி ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகலை. இது வந்து எக்ஸிட் பண்ண சொல்லிட்டோம் 1686. இதுவும் வந்து 1 lakh வச்சுட்டு ட்ரேட் பண்ணால் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் லாஸ்ன்றது தான். 1 lakh இருந்ததுன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் 5 times வரைக்கும், அது டிபெண்டிங் அப்பான் அந்த ஸ்டாக்கை பொறுத்து வந்து மார்ஜின் எக்ஸ்போஷர் மாறும். இன்ஃபோசிஸை பொறுத்து 5 times நான் இங்கே கேல்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். 2000 வந்து லாஸ் ஆகிருக்கும் இன்ட்ராடேல. இதுதான் வந்து என்னுடைய ப்ரைவேட் குரூப்ஸ். 1, 2, 3, 4 ப்ரைவேட் குரூப்ஸ் இருக்குது. 4 ப்ரைவேட் குரூப்லேயும் கொடுத்த கால்ஸோட சம்மரி இது, இன்றைக்கி என்னோடய சம்மரி. இந்த ப்ரைவேட் குரூப்பில் உங்களுக்கு அக்சஸ் வேணும்னா என்னுடைய வீடியோ கீழேயும் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்குது, இல்லைனா வந்து இந்த டெலிகிராம்லேயும் வந்து லிங்க் இருக்குது. இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கால்ஸ் வந்து நான் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவேன். அப்படி இல்லை எனக்கு கால்ஸ் மட்டும்தான் வேணும்னா நீங்கள் கீழே இருக்க இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணி கூட நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த அஃபெக்ஸ் சாரி காவேரி சீட்ஸ் வந்து நான் எப்போ கொடுத்தேன்றது பார்க்கலாம். காவேரி சீட்ஸ் August 24th நான் கொடுத்துருக்கேன். August 24th பை காவேரி சீட் 560-570 அந்த ரேஞ்சில் வந்து டார்கெட் வந்து 780, ஸ்டாப் லாஸ் வந்து நோ ஸ்டாப் பை ஆன் டிப்ஸு. இதுதான் வந்து என்னுடைய இதில் கொடுத்தது மீடியம் டேர்ம் காலு. 560 இங்கே லைனும் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து பை பண்ண ரேஞ்ச் 560. அதுலேருந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட 610 கிட்டத்தட்ட வந்து 50 ரூபா வந்து ஏறி இருக்குது ஒரு ஸ்டாக்குக்கு. ஆல்மோஸ்ட் வந்து நியர் டு 9-10% வந்து ப்ரைஸ் இது வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. என்னுடைய டார்கெட் வந்து 780. இது வந்து நான் மீடியம் டேர்மை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து கண்டிப்பாக வந்து 780 வரைக்கும் போகும். 780 மேலேயும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இது அதிகமாக இருக்குது. லாங் டைம் எடுக்கிறோன்றவங்க கூட இது வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். லோ கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து இப்போ அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அனலைஸ் பற்றி கற்றுக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா நான் இந்த இடத்துல எதுக்கு வந்து நான் ட்ரேட் எடுத்தேன், இது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இங்கே டவுன் கிடைக்கும் போது நான் எதுக்கு எடுத்தேன், அதுக்கு ஒரு ரீசன்ன்றது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நான் அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவல் ட்ராப் பண்ணுறேன். இந்த ப்ரைஸ் வந்து இங்கே முடிஞ்சிருக்கால இந்த இடத்துல முடியும் போது இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அது எங்கெங்கெல்லாம் போய் கனெக்ட் ஆகுதுன்னு தெரியும்.
இந்த லெவலில் டவுன் ஆகும்போது தான் வந்து நம்ம பை எடுத்திருக்கோம். ஏன் பை எடுத்தோம்னா, இதோட ஹிஸ்ட்ரியை போய் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து டச் பண்ணிவிட்டு கீழே போயிருக்கோம். அப்போ வந்து இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலாக ஆக்ட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி அதே மாதிரி 1, 2, 3, 4 கிட்டத்தட்ட ஒரு 4 டைம்ஸ், எப்போன்னு பார்த்தோன்னா 2019 ஜூன்லேருந்து 2020 வரைக்கும் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலாக தான் ஆக்ட் ஆகிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து எப்போ பிரேக் ஆகிருக்கோன்னா June 2020 வந்து பிரேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிட்டு திரும்பி கொஞ்ச நாள் திரும்பி டவுன் ஆகிட்டா திரும்பி வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பிரேக் பண்ணதுனால சடனாக ஒரு ஹை போயிருக்கான். இந்த ஹை தான் வந்து கிட்டத்தட்ட வந்து 800 ரூபா வரைக்கும் போயிருக்கான். போயிட்டு திரும்பி வந்து இங்கே வந்திருக்கான். வந்துட்டு இந்த சப்போர்ட் இப்போ பிரேக் ஆகிட்டு போனதுனால இது வந்து சப்போர்ட் லெவல். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் திரும்பி மேலே போகிறதுனால இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் லெவலாக இருக்கு, ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கு. இந்த சப்போர்ட் லெவலை நம்ம பேஸ் பண்ணி நம்ம பை பண்ணோன்னா அடுத்தது வந்து டார்கெட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு ஹை கொடுத்தான்ல, இந்த ஹைக்கு வரைக்கும் இந்த ஹை ரேஞ்சிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 10% அந்த ரேஞ்ச் வரைக்கும் ப்ரைஸு போய் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு மீடியம் டேர்முக்காக தான். ஷார்ட் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு 10% வந்து ஷார்ட் டேர்ம் புக் பண்ணியாச்சு. நீங்களும் இப்போ வந்து ஒரு எப்போல்லாம் ஒரு டிப்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் பை பண்ணிங்கன்னா ஒரு 10-20% வந்து உங்களுக்கு ஈஸியாக புக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்டாக் இது. கேஎஸ்சிஎல் ஷார்ட்டாக சொல்லலாம், இல்லை காவேரி சீட் கம்பெனின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு அனலைஸு. ப்ளஸ் நம்ம இதிலே வந்து ட்ரெண்ட் லைன் இருக்கிற லோவெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா கூட இதுவும் வந்து கரெக்டாக பாருங்கள். இந்த லோ வந்து பிரேக் பண்ணிட்டு திரும்பி மேலே போகிறோம். அப்போ வந்து இதுவும் வந்து ஒரு அப் லெவல் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கான். இது வந்து அதுவும் இல்லாமல் ஒரு சடனாக ஒரு ட்ராப் நடந்திருக்கனால, ஒரு 2-3 டேஸில் வந்து ட்ராப் நடந்திருக்கனால இந்த ட்ராப்பை கண்டிப்பாக கவர் பண்ணுவோம் அப்படின்னும் போது இந்த 720 ரேஞ்ச் வந்து கூடிய சீக்கிரமே வந்து 720 போய் அச்சீவ் ஆகும். அதுக்கப்புறம் 780 கொஞ்சம் அப் அண்ட் டவுன் போட்டு 780 போய் அச்சீவ் ஆகும். அதுக்கப்புறம் 780 கிராஸ் பண்ணாலும் இது வந்து கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து 100% ப்ராஃபிட் தரத்துக்கான ஒரு வர்த்தபலான ஸ்டாக் தான் இது. இது இப்போ சப்போஸ் நம்மளுடைய அனலைசிஸ் எல்லாமே வந்து 100% தான் சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. சப்போஸ் அந்த மாதிரி இது ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா இது வந்து எல்லா ஸ்டாக்கும் இதுக்குன்னு ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குது, அந்த கம்பெனி ஏதாவது சொதப்பிச்சு ஏதாச்சும் வந்து நெகட்டிவாக நடந்ததுன்னா இது வந்து எப்போ வந்து எக்ஸிட் பண்ணான்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு லோ இருக்குல்ல, இந்த லோவெல்லாம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் போடலாம். இது கனெக்ட் பண்ணும்போது பாருங்கள், இது அதே மாதிரி ஏகப்பட்ட சப்போர்ட் இதெல்லாம் வந்து சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலலாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆக்ட் ஆகிருக்கு. இங்கெல்லாம் பிரேக் ஆகிட்டு இந்த ரெண்டுத்துக்குள்ளேயும் வந்து பிரேக் ரன் ஆகிருக்கான். அப்படின்னும் போது நம்மளுக்கு அடுத்த வந்து ஸ்டாப்பு, சப்போஸ் இது வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் வந்தானா 480 ரேஞ்சுக்கு கீழே வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 டேஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்தானா, 480 கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்தானா இது வந்து க்ளோஸ் பண்ணலாம். அப்படி இல்லை 480 டச் பண்ணவுடனே நம்ம க்ளோஸ் பண்ணிடணும்னு அவசியம் இல்லை. ஸ்டாப் லாஸ்ன்றது அது மீனிங் இல்லை. ஸ்டாப் லாஸ் நம்ம பொசிஷன் எடுக்கும்போதெல்லாம் அந்த ப்ரைஸு கீழே வந்து ட்ரேட் ஆகி ஓகே 480 கீழே கன்ஃபார்ம் ஆகிட்டான், அதுக்கு கீழே வந்து ஸ்டே பண்ணிட்டான்ற பட்சத்தில் மட்டும்தான் எக்ஸிட் பண்ணணும். பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பொசிஷனில் கொடுக்குற ஸ்டாப் லாஸ் எல்லாமே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தான், எக்ஸாக்டு ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் கிடையாது. அதனால் எப்பவுமே வந்து பொசிஷனில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் எடுக்கும்போது வெயிட் பண்ணி அது எக்ஸிட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு வாட்டி சடனாக ஒரு ஸ்பைக் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு மேலே போயிடும். அதனால் வந்து பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் நீங்கள் ஆர்டர் போடவே போடாதீங்க. அந்த ப்ரைஸுக்கு கீழே வந்து ட்ரேட் ஆனால் மட்டும் தான் வந்து எக்ஸிட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் ஆர்டர் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம கேஎஸ்சிஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்டு, தைரியமாக வந்து இது பை பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்னுடைய கால்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கால்ஸ் வேணுன்றதுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னுடைய ப்ரைவேட் நேச்சுரல் கேஸ் க்ரூட் ஆயில் அண்ட் என்எஸ்சி அண்ட் எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸில் கொடுத்த கால்ஸு. நேற்று ஒரு கால், இன்றைக்கி ஒரு கால், மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வந்து மினிமம் 1-3 கால்ஸ் தான். அதுக்கு மேலே வந்து நம்ம கொடுக்குறதில்ல க்ரூட் ஆயில். அது வந்து ப்ராஃபிட் அச்சீவ் ஆகிடுச்சுன்னா அதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம். என்எஸ்சி கால்ஸில் இன்றைக்கி இது வந்து ஸ்டேட்டஸு வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சுன்னா இன்ட்ராடே வந்து இன்ஃபோசிஸ் கொடுத்தோம், அது வந்து எக்ஸிட் பண்ணோம் லாஸில். மெட்டல்ஸில் லெட்டு வந்து கொடுத்துருந்தோம், அலுமினியம் கொடுத்துருந்தோம். அலுமினியம் வந்து 226.2 வந்து ட்ரைலிங் எஸ்எல் கொடுத்துருந்தோம். ட்ரைலிங் எஸ்எல் வந்து ஹிட் ஆகிட்டு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம். லெட்டு வந்து ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் மூவ்மெண்ட்டும் நல்லா இல்லை. அதனால் வந்து ஒரு 20 paisa ப்ராஃபிட்லேயே வந்து எக்ஸிட் பண்ண சொல்லிட்டோம். 20 paisa ஆல்மோஸ்ட் வந்து 1000 ரூபா ப்ராஃபிட்டு. உங்களுக்கும் இந்த குரூப்பில் ஆட் ஆகணும்னா இந்த வீடியோ கீழே இருக்க நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.